வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தி கதை பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 நிமிஷத்துல முடியற மாதிரி ஒரு குட்டி கதை நீங்க கேட்க போறீங்க. சோ அந்த கதை இப்போ இதோ உங்களுக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி ஒரு குட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் இன்றைக்கி கேட்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கணும். அந்த 2 மாணவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 2 மாணவர்களை ஒரு மாணவன் புக்கில் இருக்கிறத அப்படியே ஒப்பிக்கக்கூடிய ஒருத்தன், அப்படியே எக்ஸாம் பேப்பரில் எழுதுகிற ஒருத்தன், இன்னொருத்தன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தகத்தில் இருக்கிறத படித்து உணர்ந்து புரிஞ்சிக்கிட்டு எழுதுகிற ஒரு பர்சன். இவங்க 2 பேருமே சிறு வயதுலேருந்து ஒன்றா படித்தாலும் இவங்க 2 பேருக்குமே அந்த போட்டி மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். நான் தான் நல்லா படிப்பேன், நீ தான் நல்லா படிப்பேன் அப்படின்ட்டு. ஆனால் 2 பேருமே ஒருத்தவங்க ஒருத்தர் சலச்சவங்க கிடையாது. 2 பேருமே பள்ளி கல்லூரி எல்லாமே ஒன்றா படித்து ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ளேயும் ஒரே மாதிரி செப்படுத்த வைக்கிறாங்க. 2 பேருமே கல்லூரி பருவத்தை முடித்து வெளியே ஒரு வேலைக்கு அப்படின்ட்டு வராங்க. இதில் வந்து மக்கப் பண்ணி அந்த புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதினவனுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிது. ஆனால் படித்து புரிஞ்சு எல்லாத்தையும் அறிஞ்சு நல்லா படித்த மாணவனுக்கு அதே இடத்துல வேலை கிடைக்குது. 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய விஷயம், என்ன ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல உள்ள மாணவனுக்கு இவன் வெறும் மக்கப் பண்ணி படித்தவன். அவன் மக்கப் பண்ணது அவனுக்கு முதல்ல ஒரு சில காலங்களில் வந்து யூஸ் ஆகி அவன் ப்ரமோஷன் எடுத்து நிறைய இடத்துக்கு போயிருந்தாலும், இந்த படித்து எல்லாத்தையும் அறிஞ்சு புரிஞ்சு எழுதினவன் அவனுக்கு ப்ரமோஷன் ஆகாமல் கீழே இருந்தாலும் அவனோட வேலை அவனுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அது மூலமா வெவ்வேறு இடத்துக்கு அவன் வேலைக்கு போயிட்டே இருந்தான். ஆனால் இவன் அந்த கம்பெனியே வேலை பார்த்தான். ஒரு நாளைக்கு இந்த 2வது மாணவன், அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு படித்த அந்த மாணவன் ஒரு கம்பெனிக்கே முதலாளியானான். படிக்காம ஆனால் படித்தும் மார்க் அதிகமாக இருந்தும் மக்கப்பண்ணி எழுந்த அந்த மாணவன் அதே கம்பெனியில் நிறைய பொசிஷனில் இருந்தாலும், அட் 1 point of view, அதாவது இந்த 2வது மாணவன் ஒரு பெரிய பணக்காரன் ஆகியிருக்கும் போது இவன் அந்த வேலையும் இழந்து மகப்பண்ணி படித்து எதுவுமே புரியாமல் அடுத்த லைஃப்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் முழிச்ச இந்த தருணம் தான். இந்த கதையில் உங்களுக்கு நான் சொல்ல வர மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட். த மோர் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் யூ மேக், த பெட்டர் யூ லிவ். இந்த மாதிரி வரிகள் மூலமா உங்களுக்கு சொல்ல வரது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச வரேன்ட்டு. வாழ்க்கையில் ரியாலிட்டி ப்ராக்டிக்கல் லைஃப் அப்படின்னு வரும்போது தான் நீங்கள் பண்ண படித்த அந்த தியரி பேப்பரை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறீங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ இது தாங்க வாழ்க்கை. ஸோ அங்கே இருக்க தியரி பேப்பரை இங்கே எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்கள் மீதிக்கால வாழ்க்கையை அடங்கியிருக்கு. ஸோ அங்கே படித்ததை இங்கே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அங்கே கற்றுத்தேர்ந்து இங்கே சரியாக பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அன்டில் தென், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. அண்ட் இப்போ தான் முதன் முதல்ல என் சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி தான் நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனை தெரிய வரும். பை பை மக்களே, டாடா, சி யூ டுமாரோ.